ஸ்ரீ மாக புராணம் அத்தியாயம் 3 சிஷ்யனுக்கு சத்திய பிரதன் உபதேசம். சுதேவரது சிஷ்யன் தான் குரு புத்திரியின் நிர்பந்தத்தால் அவள் இறந்ததால் குரு சாபம் வருமே என அஞ்சி செய்யத்தகாத காரியம் செய்ததை கூறி தனக்கு பிராயச்சித்தம் கூறும்படி வேண்டினான். சுதேவன் மனம் நொந்து தனது உனது இச்சையின்றி பரோர்ச்சையால் செய்த இந்த பாவம் அகல கங்கா தீரம் சென்று 12 ஆண்டு தவம் புரி என்றார். அங்கனமே சிஷ்யன் குருவை பணிந்து செல்லும் போது ஓர் ஆசிரமத்தில் மகரிஷிகள் பத்னியுடன் ஸ்நானம் பூஜை முதலியன செய்து மணல் திட்டில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். அவர்களை வணங்கி, நீங்கள் செய்யும் கர்மா யாது, அதற்கு பலன் என்ன, அதை எப்படி அனுஷ்டிப்பது என வினவினான். சத்திய விரதர் என்ற ரிஷி கூறினார், இது மாகமாச விரதம் எனப்படும். மாக மாசம் 30 நாட்களிலும் சூரியோதய காலத்தில் ஸ்நானம் செய்து விஷ்ணுவை பூஜித்து மாக புராண ஸ்ரவணம் செய்தால் பிரம்மஹத்தி, பொய்சாட்சி கூறல், உத்தியானத்தை அளிப்பது, பெண்ணை விற்பது, சேதுவை உடைப்பது, வேத பிராமணர் திரவியத்தை அபகரிப்பது, கொடுக்கிறேன் என கூறி கொடுக்காமல் இருப்பது, பெரியோரிடம் துவேஷம், பூஜை வைஸ்வதேவமில்லாமல் உண்பது, அந்நிய பித்ருசேஷம், குரு ஸ்திரீ கமனம், கையில் தர்ப்ப பவித்திரமில்லாமல் சண்டாளருடன் பேசுவது, சண்டாளன் தூர ஸ்திரீகளின் குரலை கேட்டுக்கொண்டே பூஜிப்பது, வேதமில்லா ஊரில் வசிப்பது, புராணம் விவாகம் முதலியவைகளுக்கு விக்னம் செய்வது, மாக விரதம் புண்ணிய தீர்த்தம் ஸ்நானமில்லாமை சத்தியை தியாகம் செய்வது முதலிய மகாபாதக உபபாதகங்களையும் நீக்கும் இந்த விரதம். இந்த மாதத்திற்கு மாதவனே தேவனானதால் காலையில் ஸ்நானம் செய்து துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து தூபதெய்வ நைவேத்தியங்களை செய்து அவர் எதிரில் அமர்ந்து மாக மாகாத்மியத்தை கேட்க வேண்டும். சக்திக்கேற்றபடி ஸ்வர்ணம், வஸ்திரம், அன்னம், பாயசம் முதலிய தானம் செய்ய வேண்டும். மாக மாதத்தில் கந்த மூலம் பழம் முதலியவைகளையே பூஜித்து அதாவது உட்கொண்டு ஸ்நான பலன் முழுவதையும் பெற வேண்டும். பலன்கள் பூரணமாக கிடைக்கும்படி முதலில் முடிவில் அன்னதானம் செய்தவர் மறுஜென்மம் எடுக்க மாட்டார் என்பதை கேட்ட சிஷ்யன் 3 நாள் அங்கிருந்து மாக ஸ்நானம், பூஜை, புராண ஸ்ரவணம் இவைகளை செய்தான். சத்திய பிரதரை வணங்கி தான் இச்சை இல்லாமலே செய்த பாபத்தையும் குரு கூறிய பிராயச்சித்தத்தையும் கூறி கங்கைக்கு புறப்பட்டான். சகல பாபங்களையும் போக்கி பக்தர் இஷ்டத்தை பூர்த்தி செய்பவரும் சங்க சக்கர கதாபாணியும் லக்ஷ்மிபதியுமாயுள்ள மகாவிஷ்ணுவை மனதிலே தியானம் செய்து 12 ஆண்டுகள் கடந்தவம் புரிந்தான் சிஷ்யன். மாக ஸ்நானம், மாதவ பூஜை, தவம் இவைகளால் பாபம் நீங்கி அவன் விஷ்ணு பாதத்தை அடைந்தான். மாக புராணம் 3ஆம் நாள் கதை. விந்திய மலை. வசிஷ்ட மகரிஷி மீண்டும் அரசர் திலீபனிடம் இப்படி கூறினார், அரசரே, நான் சொல்லும் இந்த விஷயம் காலாவதியானது. ஒரு சமயம் விந்திய மலையில் நடுவில் நாடகம் நடந்தது. அந்த வறட்சி அனைத்து வித மக்களையும் தாக்கியது. மக்களுக்கு உணவில்லை, குடிக்க நீரில்லை, தொற்று நோய்கள் தலைவிரித்தாடின, நிறைய சேதம் ஏற்பட்டது. அதனால் யக்ஞாயகதி அல்லது தேவதர்ஷனம் செய்ய முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். காடுகளில் தவம் செய்து அவர்களுக்கு முனீஸ்வரர்கள் ஆசிரமங்களை விட்டு இடம் பெயர்கின்றனர். பிருகு மகரிஷி அந்த வறட்சி பகுதியில் வசித்து வந்தார். ரேபநதி கரையோரம் உள்ள பழ மரங்கள் பயிர்கள் தண்ணீரின்றி தவித்து வந்தன. தண்ணீர் கூட அருந்துவதற்கில்லை.
மகா தபஸ்வியான பிருகு மகரிஷியால் கூட அந்த நாடகத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பல வருடங்களாக அந்த பகுதியில் இருந்ததால் ஆற்றிலிருந்து நகர விரும்பாமல் விதியின்றி இமயமலை பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தார். இமயமலைக்கு மேற்கே கைலாச மலைக்கு மிக அருகில் ஒரு வெள்ளை முகடு உள்ளது. அந்த மலையில் உள்ள நீல நிற படலத்தால் பிரகாசமாக ஜொலிக்கிறது. மகரிஷிகள், சித்தர்கள், அறிவாளிகள் அந்த மலைக்கு வந்து பக்தியுடன் ஸ்ரீமன் நாராயணரை பிரார்த்தித்தார்கள். யக்ஷிகளும் கந்தர்வர்களும் வந்து அந்த மலையை சுற்றி வலம் வருவார்கள் என்று விளக்கினார். வசிஷ்ட மகரிஷியுடன் திலீபர் வசிஷ்ட மகரிஷியிடம் அரசர் திலீபர் கூறினார், பெரியவரே, அந்த மலையை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னும் என்னை வியப்பில் ஆழ்த்துகின்றன. மேலும் அவர் அம்சங்களுடன் கூடிய வெள்ளை சுவரை வேண்டிக் கொண்டார். உயர்குடியினர் அரசரே, உங்கள் விருப்பப்படி விளக்குகிறேன், கவனமாக கேளுங்கள். அந்த மலை ராஜ்யம் மிகவும் விசித்திரமானது. விசித்திரமான மரங்கள், காட்டு விலங்குகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் கொண்ட மலை 30 யோஜனை நீளமும் 10 யோஜனை உயரமும் இருந்தது. பிருகு மகரிஷி அந்த பகுதிக்கு வந்து நயனநந்த நகரமாக அழகிய காட்சிகளை கண்டு மகிழ்ந்தார். தவமிருக்க இதுவே சிறந்த இடம் என்று முடிவு செய்து ஆசிரமம் அமைத்து தவம் செய்தார். சில காலம் ஆகிவிட்டது. ஒரு சமயம் கந்தர்வ இளைஞன் ஒருவன் தன் மனைவியுடன் மலைக்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்த பிருகு மகரிஷியை கண்டு அவரை வணங்கி கடகட குரலில் தன் வாட்டத்தை வெளிப்படுத்தினான். கந்தர்வ இளைஞர் வாட்டம், இறைவரின் மாபெரும் கருணையே, போராட்டம் என்னவென்று நான் கூறமாட்டேன். பூர்வ ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்தால் நான் சொர்க்கம் பெற்றேன். ஆனால் புலிமுகம் கொண்டவன் என்னிடம் இருக்கிறான். அது எதற்காக போதிக்கப்பட்டது? அது நடந்ததற்கு காரணம் என் மனைவி அதிரூபவதி, நல்லொழுக்கமுள்ள பெண், மகா சாத்வியானவள். என் அசிங்கத்தால் நான் ஏன் பயனற்றவள்? என்னுடைய இந்த வடிவத்தின் காரணத்தை விளக்கி என் மனவேதனையை நீக்குங்கள் என்று பலவாறு வேண்டினார். பிருகு மகரிஷி கந்தர்வரின் தீன லாபத்தை கேட்டார். அவரது வாட்டத்தை கேட்டாலே நெஞ்சம் பதறுகிறது. அந்த கந்தர்வனுக்கு தன் முழு பலத்துடன் உதவ தீர்மானித்தார். ஓ கந்தர்வ மகனே, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாததால் கஷ்டப்படுகிறாய். பாவம், தரித்திரம், துரதிர்ஷ்டம் ஆகிய மூன்றும் மாக ஸ்நானத்தில் குணமடைவது அதுதான் இறுதி மருந்து, தூய்மையான வழி. அனைத்தின மக்களும் அதை செய்வார்கள். மலையிலிருந்து ஓடும் ஆற்றில் நீங்களும் உங்கள் துணைவியும் நீராடுங்கள். மேகமூட்டம் நிறைந்த மாதம், ஆதலால் இதில் நீராடுவது மிகவும் புண்ணிய பலனை கொடுக்கும். சரி, யாத்திரை சென்ற யாத்திரிகர்கள் நலம் என்பது போல் எல்லாம் நன்றாக இருக்கிறது. உங்கள் கஷ்டங்கள் இன்று முதல் நீங்கும், உங்கள் ஆசை நிறைவேறும், பயம் வேண்டாம். மாக ஸ்நானத்தின் பலன் பற்றி விளக்கினார் வசிஷ்ட முனிவர். அந்த கந்தர்வனும் அவன் மனைவியும் பிருகு மகரிஷியின் அறிவுரைகளை கவனமாக கேட்டு முனீஸ்வரரின் திருமுறைகளை கேட்டு மகிழ்ச்சியடைந்தாள். அந்த மகரிஷி கூறியது போல் கந்தர்வன் தன் மனைவியுடன் அருகில் ஓடும் நதியில் நீராடிய போது உடனே அவனது பெரிய புலியின் முகம் மறைந்து பிரகாசமான அழகான முகத்துடன் ஜொலித்தான். அந்த கந்தர்வ தம்பதிகள் அமிர்தானந்தம் பெற்று இருவரும் பிருகு மகரிஷியிடம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தனர். கருணை புரிந்து ஆசிர்வதித்து அனுப்பினார் பிருகு முனிவர். இவ்வாறே வசிஷ்ட கந்தர்வ இளைஞரின் வரலாற்றை திலீப மகாராஜாவிற்கு தெரிவித்து கேட்டீர்களா அரசரே? கந்தர்வ மகனின் வாட்டத்தை மாக மாதத்தின் புண்ணிய நதிகளில் நீராடுவது சிறப்பான பலனை தரும். 3 நாள் கதை முற்றிற்று.